ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐசோமார்ஃபிசம், அப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம், அப்புறம் காச்சிஸ் தியரம், சைலஸ் தியரம் வந்து பார்க்கலாம். ஒரு நாலு டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் ஹோமோமார்ஃபிசம்னா என்ன, கர்னல்னா என்ன, அப்புறம் வந்து அதுக்கும் முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து கோஷன் குரூப்பு, சைக்கிளிக் குரூப், அதோடய ஜெனரேட்டர்ஸ், ஆர்டர் எப்படி ஃபைன் பண்ணுறது, கோசிட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருப்பேன். அது எல்லாமே ரொம்ப பேசிக்கு, அதெல்லாம் தெரியலனா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற எதுவுமே வந்து புரியாது. சரி, நம்ம வந்து ஆல்ரெடி ஹோமோமார்ஃபிசம் பார்த்தோம் இல்லையா? ஹோமோமார்ஃபிசம்ல நிறைய டைப்ஸும் பார்த்தோம். இன்ஜெக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் பார்த்தோம். சரி, இப்போ இதில் ஒன் ஆஃப் தி டைப்பான பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசமோட இன்னொரு நேம் தான் வந்துட்டு ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதோட டெஃபினேஷன் பாருங்கள். டூ குரூப் ஜி கமா ஸ்டார் அண்ட் ஹச் கமா டெல் ஆர் ஐசோமார்ஃபிக் இஃப் தர் எக்ஸிஸ்ட் அண்ட் ஐசோமார்ஃபிசம் ஃப்ரம் ஒன் டு அதர், அதாவது பைஜெக்ஷன் பிட்வீன் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப். சரி, நான் ஆல்ரெடி பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசமில் சொல்லியிருப்பேன். ஸோ பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒன் டு ஒன்னையும் ஆன் டூவையும் ஜாயின் பண்ணி சொல்கிறது தான் வந்து பைஜெக்ஷன். அதாவது டொமைன்லேயும் ஒரு பேலன்ஸ் எலிமெண்ட் இருக்கக்கூடாது, கோடொமைன்லேயும் ஒரு பேலன்ஸ் எலமெண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கம்பல்சரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பைஜெக்ஷன் சொல்லியிருக்கேன். சரி, இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஐசோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஐசோமார்ஃபிசமை எப்படி செக் பண்ணுவோம் இல்லையா, எப்படி செக் பண்ணுவோம், சாரி ஹோமோமார்ஃபிசம் எப்படி செக் பண்ணுவோம்னு டெஃபினேஷனில் பார்த்துருப்போம். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ மல்டிப்ளை எஃப் ஆஃப் பி, அதாவது என்ன ஆப்ரேஷனும் அதை பொறுத்து இங்கே இருக்கும். ஸோ சேம் இதே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஹோமோமார்ஃபிசமோட ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து ஐசோமார்ஃபிசம். ஸோ ஐசோமார்ஃபிசமும் ஹோமோமார்ஃபிசம் தான், ஆனால் அதோட ஒன் ஆஃப் தி டைப்ஸ் தான் இது. இதோட நேம் வந்து பைஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போது இதை வச்சு நாம் செக் பண்ணிக்கலாம் இது ஐசோமார்ஃபிசமாக இல்லையா அப்படின்றத. அடுத்து, இன்கேஸ் இது ஐசோமார்ஃபிசமாக இருக்குது, பைஜெக்ஷன் இதில் ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா, இந்த ரெண்டு குரூப்பை ஐசோமார்ஃபிக் டு ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சிம்பிள். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு கேர்னல்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். கேர்னல்ன்றது என்ன அப்படின்னா, அந்த செகண்ட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்போட ஐடென்டிட்டியோட எது வந்து மேப் ஆகுதோ அதுதான் வந்து கேர்னல்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா, சப்ஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசமில் அதோட எக்ஸாம்பிளில் இந்த சைடு இருக்க குரூப்போட ஐடென்டிட்டி வந்து ஜீரோ. ஸோ இந்த ஜீரோவுக்கு எது எதெல்லாம் மேப் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ த்ரீ டேபிளில் வர எல்லாமே வந்து மேப் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பாலே, அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஏன் வந்து இது வருது அப்படின்றத. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ஜீரோ இந்த ஐடென்டிட்டியோட எதெல்லாம் மேப் ஆகுதுன்னா, 369, -3, -6, -9, எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி 3Z3 டேபிளில் வர எல்லாமே வந்து மேப் ஆகும். அப்போ இது எல்லாமே வந்து கர்னல்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, ஐசோமார்ஃபிசமில் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்போட ஐடென்டிட்டி வந்து ஒன்று. ஸோ இதுக்கு மேப் ஆகுறது இந்த குரூப்போட ஐடென்டிட்டியான ஜீரோ. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்கே வந்து நிறைய கேர்னல்ஸ் வந்து கிடச்சது இல்லையா, ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு கேர்னல் தான் கம்பல்சரி இருக்கும். அந்த கேர்னலும் வந்து இந்த குரூப்போட ஐடென்டிட்டியாக மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த நம்பர்ஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆப்வியஸாக அப்படி தான், ஏன்னா ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் அப்படின்ற போது இந்த ஒன்றை மேப் பண்ணக்கூடியது கண்டிப்பாக இந்த ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ இதில் இருக்கக்கூடிய கேர்னல் ஒன்றே ஒன்று தான், அது வந்து இந்த குரூப்போட ஐடென்டிட்டியான ஜீரோ தான். ஸோ அதுதான் வந்து நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருப்பேன். கர்னல் ஆஃப் ஐசோமார்ஃபிசம் ஃப்ரம் ஜி கமா ஸ்டார் டு தி ஹச் கமாண்டல் இஸ் ஆல்வேஸ் தி ஐடென்டிட்டி வேர் ஈஸ் தி ஐடென்டிட்டி ஆஃப் தி குரூப் ஜி. அடுத்தது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் வந்து பார்க்கலாம். சரி, இதில் வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அந்த எக்ஸாம்பிளையும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரி, இதுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா, சப்ஜெக்டிவ் ஹோமோமார்ஃபிசம் இருக்குல்லையா, ஆன் டு ஹோமோமார்ஃபிசம், இதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருப்பேன். ஜெட்கமா ப்ளஸும் சைக்கிளிக் குரூப்பான 3Z வந்து ரெண்டு குரூப்பாக எடுத்து இதுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே எக்ஸாம்பிளில் தான் நான் இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசமுக்கும் எடுத்திருக்கேன். சரி, இப்போது
ஜெட் கமா ப்ளஸில் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் எல்லா நம்பர்ஸும் வந்துடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்துடும். அடுத்தது சைக்ளிக் குரூப்பான 3Z-ல மூணே மூணு எலமெண்ட்டு தான் இருக்கும், 0, 1, 2 சொல்லிட்டு மூணே மூணு எலமெண்ட்டு தான் இருக்கும். ஸோ இதை எப்படி மேப் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இதை ரெண்டே ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோமார்ஃபிசம் தான். அந்த ஹோமோமார்ஃபிசமையும் நம்ம வந்து செக் பண்ணியிருப்போம் நம்ம. சரி, இப்போது சேம் இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஜீன்ற குரூப்பு, ஹச்ன்ற குரூப்பு, இந்த ஜீன்ற குரூப் வந்துட்டு இன்டீஜர், இது வந்து சைக்ளிக் குரூப்பான 3Z. இப்போ இது ரெண்டுக்கும் வந்து மேப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து எஃப். அந்த எஃப் வந்து ஹோமோமார்ஃபிசம் சொல்லிவிட்டு நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியிருப்போம். சரி, இப்போது நான் ஆல்ரெடி கேர்னல்னால் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ இந்த ஜீரோவை ஐடென்டிட்டியோட மேப் ஆகிற எது எதெல்லாமோ எந்தெந்த எலமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாமே கேர்னல்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து கேர்னல் வந்து 3, 6, 9. ஸோ 3 டேபிளில் வரதாமே கேர்னல்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போது அந்த கேர்னல்லாம் மட்டும் தனியாக நான் ஒரு சப் குரூப்பாக எடுக்கிறேன். அதாவது இந்த குரூப்பில் இந்த கேர்னல்ஸை மட்டும் நான் சப் குரூப்பாக எடுக்கிறேன். ஸோ இந்த கேர்னல் எல்லாமே எதுக்கு மேப் ஆகும் அப்படின்னா இந்த குரூப்போட ஐடென்டிட்டிக்கு மேப் ஆகும். சரி, இப்போ இந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஹோமோமார்ஃபிசம் ரிசல்ட்லேயே சொல்லியிருப்பேன். கேர்னலுக்கு அடுத்ததில் கேர்னல் ஆஃப் அ ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஆல்வேஸ் அ நார்மல் சப் குரூப்னு. ஏன் அப்படின்னா லெஃப்ட் கோசர் டு ரைட் கோசர் டு இங்கே ஈக்குவலாக வரும். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ கேர்ன் அந்த ஹோம் அந்த கேர்னல் வந்து எப்போவுமே வந்து நார்மல் அந்த குரூப்புக்கு நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கேர்னலை நான் ஒரு நார்மல் சப் குரூப்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த குரூப்போட நார்மல் சப் குரூப்பாக இந்த கேர்னல்ஸை எடுத்துக்கிறேன். சரி, அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப் குரூப்பான எண்ணையும் இந்த குரூப்பையும் வச்சு ஒரு கோஷியன் குரூப் வந்து நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ நான் கோஷியன் குரூப் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கோஷியன் குரூப்னால் என்னன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஆல் கோசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, இப்போது இந்த கோஷியன் குரூப்பை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இது ரெண்டையும் வச்சு எப்படி கோஷன் குரூப் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா 3Z, 3Z+1, 3Z+2 சொல்லிட்டு மூணு கோசெட் சேர்ந்தது தான் இந்த கோஷன் குரூப்பு. ஸோ இந்த மூணு கோசெட்டை வச்சே நம்மளால் இந்த ஹோல் ஜெட்கமா ப்ளஸ்ன்ற குரூப்பை ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் 3Z போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, நெகட்டிவ் 3, 0, 3, 6, 9 சொல்லிட்டு 3 டேபிளில் வர எல்லாமே கிடச்சிரும். அடுத்தது 3Z+1 அப்படின்னா இதோட ஒரு 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ நெகட்டிவ் 2, 1, 4, 7, 10 எக்ஸட்ரா இந்த மாதிரி எலமெண்ட்டாக கிடைக்கும். அடுத்து 3Z+2 அப்படின்னா இந்த 3Z-ஓட ப்ளஸ் 2 ஒவ்வொரு நம்பருக்கும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ் 1, 2, 5, 8, 11 எக்ஸட்ரான்னு கிடைக்கும். சரி, இப்போ வந்து இது மூணையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா ஹோல் இன்டீஜருமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஹோல் குரூப்பை நம்ம பார்ட்டிஷியனாக பிரித்து எழுதுகிறோம். அதுதான் வந்து கோஷன் குரூப். நான் ஆல்ரெடி கோஷன் குரூப்போட டெஃபினிஷனில் இதை சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இதில் இருக்கக்கூடியது மூணே மூணு கோசெட் மட்டும்தான். சரி, அப்போ இந்த ஜியை எண்ணையும் வச்சு ஒரு கோஷன் குரூப்பு ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப்புக்கும் நம்மளோட இன்டீஜர் குரூப்புக்கும் இந்த கோஷன் குரூப்புக்கும் ஒரு ஹோமோமார்ஃபிசம் கொண்டு வர போகிறேன். அந்த ஹோமோமார்ஃபிசமாக நான் ஆல்ரெடி எஃப்னு எடுத்ததுனால இங்கே வந்து ஃபைன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். சரி, அப்போ பாருங்கள் ஜீரோ எதுக்கு மேப் ஆகும்னா, ஸோ ஜீரோலாம் பார்த்திங்கன்னா 3Z-க்கு வரும், 1 பார்த்திங்கன்னா இங்கே வரதுனால 3Z+1 வரும். அடுத்து 2 எதுக்கு மேப் ஆகும்னா 3Z+2 மேப் ஆகும். 3 வந்து அகெயின் 3 டேபிளில் வரதுனால அது 3Z-க்கு போயிடும். அடுத்து 4 பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா 3Z+1 வரும். அடுத்து 5 வந்து 3Z+2 வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எல்லா நம்பர்ஸையும் நீங்கள் மேப் பண்ணிட முடியும். ஸோ மேப் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கோடொமைனில் ஒரு பேலன்ஸ் எலமெண்ட் கூட இருக்காது. ஆனால் 2-3 இன்புட்டுக்கு சேம் அவுட்புட் வந்து கிடைக்கும். ஏன்னா 3, 0, 3, 6, 9 இது எல்லாத்துக்குமே 3Z வரும். 1, 4, 7, 10 இது எல்லாத்துக்குமே 3Z+1 மேப் ஆகும். 2, 5, 8, 11 இது எல்லாத்துக்குமே வந்து 3Z+2 மேப் ஆகும். அப்போ இது என்ன அப்படின்னா இந்த ஹோமோமார்ஃபிசம் என்ன அப்படின்னா ஆன் டு ஹோமோமார்ஃபிசமாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாம இந்த குரூப்புக்கும் நம்மளோட குரூப்புக்கும் எடுத்த அந்த கோஷியன் குரூப்புக்கு ஒரு ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் வந்து நாம் கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்படி வந்து நம்மளால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா நம்ம எடுத்த அந்த கோஷியன் குரூப்புக்கும் இந்த ஹச்சின்ற இந்த குரூப்புக்கும் நம்மளால்
ஒரு யூனிக்யூ ஹோமோமார்ஃபிசம் கொண்டு வர முடியும். ஸோ இங்கே யூனிக்யூ ஹோமோமார்ஃபிசம்ன்றது ஐசோமார்ஃபிசம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஜி பை என்னன்றது என்ன, இந்த மூணு கோசிட்டு, ஹச்ன்றது 0 1 2. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா 3z எல்லாமே 0க்கு மேப் ஆகும், 3z+1 1க்கு மேப் ஆகும், 3z+2 கம்பல்சரி 2க்கு தான் மேப் ஆகும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டொமைன் கோடொமைனில் பேலன்ஸ் எலிமெண்ட்டே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது. அப்போ இதில் மேப் பண்ணக்கூடிய இந்த ஹோமோமார்ஃபிசமை வந்து பைஜெக்ஷனால் நம்ம கொண்டு வர முடியறதுனால இது வந்து ஒரு ஐசோமார்ஃபிசம். சரி, இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். இதை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரெண்டு குரூப் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜிஹச்ன்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப் எடுத்திருக்கோம். இப்போது அந்த ரெண்டு குரூப்புக்கும் நம்ம எஃப்னு ஒரு ஹோமோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ணுறோம். சரியா, அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னு சொல்லிட்டு ஜியிலேருந்து ஒரு நார்மல் சப் குரூப்பை எடுக்கிறேன். ஸோ ஜியிலேருந்து ஒரு நார்மல் சப் குரூப்பை என் எடுக்கிறேன். இந்த என் வந்து கேர்னலாக இருந்துட்டால் ரொம்ப இது கேர்னலாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த என், இந்த நார்மல் சப் குரூப் வந்து இந்த என்ன்றது சப்செட் ஆஃப் கேர்னல். ஸோ இந்த என்ன்றது நார்மல் சப் குரூப், சாரி கேர்னல். சரி, இப்போது இந்த என்ன்ற நார்மல் சப் குரூப்பை வச்சு ஜிக்கும் ஜி பை என்னுக்கும் ஒரு ஆன் டு ஹோமோமார்ஃபிசமாக நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஜிபிஎன்றது இங்கே கோஷியன் குரூப்பு. அப்போ இந்த குரூப்புக்கும், இந்த ஹோல் இன்டிஜர்ன்ற இந்த குரூப்புக்கும் ஜிபிஎன்னுக்கும் நான் ஒரு ஆன் டு ஹோமோமார்ஃபிசம் வந்து கொண்டு வரேன். இப்படி என்னால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா ஒரு யூனிக்யூ ஹோமோமார்ஃபிசம், அதாவது ஐசோமார்ஃபிசம் வந்து என்னால் ஃபார்ம் பண்ண முடியும். எதுக்கு எதுக்கும் அப்படின்னா, இந்த ஜிபிஎன்னுக்கும் இந்த கோஷியன் குரூப்புக்கும் இந்த ஹச்சுக்கும் வந்து என்னால் ஒரு இனிக்கு ஹோமோமார்ஃபிசம், அதாவது ஐசோமார்ஃபிசமாக என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா ஜி ஹச்ன்னு சொல்லிட்டு ரெண்டு குரூப்பு, அந்த ரெண்டு குரூப்புக்கு நம்ம எஃப்னு ஒரு ஹோமோமார்ஃபிசம் ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது ஜிக்கும் ஜிக்குள்ளேருந்து எடுத்த சப்செட்டான என்னுக்கும் வந்து அதை வச்சு ஒரு கோஷன் குரூப் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஜிக்கும் அந்த கோஷன் குரூப்புக்கும் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன் டு ஹோமோமார்ஃபிசமாக ஃபார்ம் பண்ணுறோம். சரி, இப்படி நம்மளால் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த கோஷியன் குரூப்புக்கும் இந்த ஹச்சுக்கும் நம்மளால் ஹச்சுன்னு ஒரு ஐசோமார்ஃபிசம் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். இதை நீங்கள் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அடுத்தது வந்து காச்சிஸ் தியரம் ஃபார் எபிலியன் குரூப். சரி, இதுக்கு இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன், அப்புறமா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இப்போ இதில் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன் அப்படின்னா Z6ன்ற சைக்ளிக் குரூப்பை எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சைக்ளிக் குரூப் எல்லாமே வந்து எபிலியன் குரூப், அதாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, இப்போது நான் ஒரு எபிலியன் குரூப் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபைனைட்டு, என்னால் கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இது வந்து ஒரு ஃபைனைட்டான எபிலியன் குரூப்பை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ Z6க்குள்ளே 0 1 2 3 4 5 சொல்லிவிட்டு 6 எலமெண்ட் இருக்குது. அப்போ இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 6. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் தனித்தனியாக வந்து ஆர்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இது ஹோல் குரூப்போட ஆர்டர் வந்து 6, உள்ளே இருக்க ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக ஆர்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆர்டர் உள்ள கண்டுபிடிக்கிறதுனா இந்த குரூப்போட, இந்த சைக்ளிக் குரூப்போட ஐடென்டிட்டி என்னன்னு பாருங்கள். ஸோ 0 தான் வந்து இதோட ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டி வர வரை நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 0, ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து 0. ஸோ 0வை நீங்கள் ஒரு தடவை எழுதினாலே உங்களுக்கு அது ஐடென்டிட்டி தான். ஸோ அப்போ இதோட ஆர்டர் வந்து 1. அடுத்து 1 பார்த்தீங்கன்னா 1 நம்ம 6 தடவை எழுதணும். ஸோ இந்த மாதிரி 6 தடவை எழுதுனீங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ 6/6 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 கிடைக்கும். அப்போ ரிமைண்டர் 0 வர வரையும் நாம் எழுதணும். அப்போ நீங்கள் 6 தடவை எழுதுனாதான் உங்களுக்கு /6 போடும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போ 1 ஆர்டர் வந்து 6. அடுத்து 2 நீங்கள் 3 தடவை எழுதினாலே உங்களுக்கு 6 கிடச்சிரும். ஸோ 3 எழுதினாலே 6 கிடச்சிரும். ஸோ அந்த 6/6 இதோட ரிமைண்டர் 0. அடுத்து 3 2 தடவை எழுதினாலே உங்களுக்கு 6 கிடைக்கும். அதை நீங்கள் /6 போட்டிங்கன்னா ரிமைண்டர் 0. அடுத்து 4 பார்த்தீங்கன்னா 2 தடவை எழுதிங்கன்னா 8 தான் கிடைக்கும். அடுத்து 3 தடவை எழுதுனீங்கன்னா
12 கிடைக்கும். அந்த 12ல் நீங்கள் 6 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அடுத்தது 5 வந்து நீங்கள் 6 தடவை எழுதணும். ஏன்னா 5 + 5 = 10, அப்போ வந்து ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 0 வராது. 15 அப்போவும் வராது. 20 போட்டிங்கன்னா டிவைடட் பை 6 போடும்போது அப்போவும் வராது ரிமைண்டர் 0. அடுத்து 25 போடும்போது வராது. அடுத்து 30 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிவைடட் பை 6 போடும்போது ரிமைண்டர் 0 கிடைக்கும். அப்போது இப்போ நீங்கள் இதை 6 எழுதும்போது தான் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ஐடென்டிட்டியான 0 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போது இதெல்லாம் தான் ஆர்டர் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். ஸோ அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இந்த 4 மூணு தடவை நான் எழுதியிருக்கேனா, அப்போ 3 நான் 4 போடும்போது எனக்கு இங்கே 0 கிடைக்குது. அதாவது ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ இந்த 3 தான் வந்து என்னோடய ஆர்டர். சரி, இப்போது இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு தியரம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து G இஸ் அ ஃபைனைட் எபிலியன் குரூப்பு. ஸோ கரெக்ட் தான். ஸோ Z6 வந்து ஒரு ஃபைனைட்டான எபிலியன் குரூப்பு. அண்டு P divides the order of G. ஸோ இங்கே பீன்றது என்ன அப்படின்னா ப்ரைம் நம்பர். ஸோ இது ப்ரைம் நம்பர் என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஆர்டர், இந்த குரூப்போட ஆர்டர் வந்து 6. இப்போ இந்த 6 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ப்ரைமாக எழுதலாம். ஸோ 2 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் எழுதலாம். என்ன அப்படின்னா 2 × 3 எழுதலாம். ஸோ இது வந்து ரியல் அனாலிசிஸில் நம்ம பேசிக்காக பார்க்கக்கூடிய ஒரு தியரம். என்ன அப்படின்னா, எந்த ஒரு நம்பரையும் நம்மளால் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியுன்றது. அப்போ இந்த 6 என்னால் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸை எழுத முடியும். ஸோ 2 × 3 சொல்லி என்னால் எழுத முடியும். அப்போது இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த 2 வந்து இந்த 6 டிவைட் பண்ணும். இந்த 3 வந்து 6 டிவைட் பண்ணும். ஏன்னா 2 டேபிளே 6 வரும், 3 டேபிளே 6 வரும். அப்போ ஏதோ ஒன்று இந்த 2 3 ஏதோ ஒன்று நீங்கள் பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே கண்டிப்பாக ரெண்டுமே ப்ரைம் தான், வர எல்லாமே ப்ரைம் தான். இதில் ஏதோ ஒரு நம்பரை வந்து நீங்கள் ப்ரைமாக வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க, பி டிவைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது 2 divides 6 அல்லது 3 எடுத்துட்டிங்கன்னா 3 divides 6, வேர் பி இஸ் அ ப்ரைம் நம்பர். ஸோ 2 and 3 வந்து ப்ரைம் நம்பர். அப்படி இருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இந்த, இப்போ நான் இந்த 2 வந்து நான் ப்ரைமாக எடுத்துக்கிறேன், பின் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து ஆர்டராக வச்சு உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டராக வந்து இந்த 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஸோ இதான் வந்து ஆர்டர் இல்லையா, அப்போ 3 ஆர்டராக 2 இருக்குது. இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் 3 எடுத்துக்கிட்டீங்க, 3 ப்ரைமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக 3 வந்து ஆர்டராக ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 2 எடுத்துட்டிங்கன்னா, ஸோ 3 வந்து 2 ஆர்டராக இருக்குது. 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வந்து 3 ஆர்டராக இருக்குது. ஸோ கம்பல்சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆர்டராக வந்து இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து காச்சிஸ் தியரம் ஃபார் எபிலியன் குரூப். ஸோ தென் ஜி கண்டெய்ன்ஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. அப்போ இந்த ஜீன்றது நம்மளோட Z6. இந்த Z6 இருக்க எலமெண்ட் ஏதோ ஒன்றுக்கு இந்த பீன்ற ஆர்டர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கிளியராக சொல்லணும்னா, தேர் எக்ஸிஸ்ட் அ எக்ஸ் இன் ஜி. ஸோ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இங்கே 3 எடுத்துக்குவோம். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அ எக்ஸ் இன் ஜி சச் தட் X^P = E. ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கான ஃபார்முலா. அடிஷனுக்கு வந்து பி X = E எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே அண்டர் அடிஷனில் தான் வந்து நம்ம எடுத்துருப்போம் இல்லையா. ஸோ PX = E எடுத்துக்கோங்க. இதுக்கு மல்டிப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா X^P = E எடுத்துக்கோங்க. சரி, அப்போது தேர் எக்ஸிஸ்ட் அ எக்ஸ் இன் ஜி சச் தட் PX = E, வேர் இ இஸ் தி ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்போது PX = E இங்கே 2 × 3 = 0. அதாவது இங்கே 2 நம்மளோட அந்த ப்ரைம், 3 அந்த எலமெண்ட்டு X = E இங்கே ஐடென்டிட்டி 0. ஸோ 2 × 3 போடும்போது எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த கண்டிஷன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு காட்சி ஸ்திரம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஆர்டர் ஆஃப் அந்த குரூப்போட ஆர்டர் எழுதிக்கோங்க. அந்த ஆர்டரை நம்மளால் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடியும். ஸோ அப்படி எழுத முடியுதுன்னா, அந்த ஒவ்வொரு ப்ரைமும் வந்து கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட ஆர்டராக இருக்குன்னு சொல்கிறது தான் வந்து காச்சிஸ் தியரம் ஃபார் எபிலியன் குரூப்பு. அடுத்தது சைலோஸ் தியரம் ஃபார் எபிலியன் குரூப். இதுக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சேம் ஃபைனைட் எபிலியன் குரூப் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் Z12 எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் வந்து 12. அடுத்தது
இங்கே எப்படி நான் வந்து உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் ஆர்டர் கண்டுபிடிச்சினோம், இங்கே வந்து நான் எனக்கு தேவை சப் குரூப். ஸோ இந்த Z12 ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா சப் குரூப்பையும் நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். சரி, என்ன இது ஒரு சப் குரூப்பை எப்படி எழுதுறது அப்படின்னா, உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ்ல தான் சப் குரூப். ஸோ 0 வச்சு நம்மளால் 0 மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது வந்து 1 வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ஹோல் குரூப்பே அது வந்து ஜெனரேட் பண்ணிடும். அதே மாதிரி 5, 7, 11 இது இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹோல் குரூப்பையே வந்து ஜெனரேட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜெனரேட்டர்ஸு. அடுத்தது வந்து பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிறது 2. ஸோ 2 வச்சு நம்மளால் என்னென்ன ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். ஸோ 12 வந்து வர வரையும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம், 2, 4, 6, 8, 10. அடுத்தது வந்து 12 வரும்ல, ஸோ 12/12 ரிமைண்டர் 0. அடுத்து வந்து 14 வரும், அப்போ 14/12 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து அகெயின் 2 வந்துடும். அடுத்தது வந்து 16/12 போட்டிங்க அப்படின்னா ரிமைண்டர் 4. அடுத்து 18/12 போட்டிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ இது மாதிரி இது இந்த ரிப்பீட் இதிலேயே தான் ரிப்பீட் ஆகிட்டே வரும் அடுத்தடுத்த நம்பர் போடும்போது. அடுத்தது 3 பாருங்கள், 3 வந்து 4, 3, 6, 9. அடுத்து 12 வரும்போது 12/12 வந்து ரிமைண்டர் 0. அடுத்து 12 அப்புறம் 15 வருமா, 15/12 வரும்போது அகெயின் 3 வந்து நிற்கும். அடுத்து 18/12 வரும்போது 6 வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி இதிலேயே தான் ரிப்பீட் ஆகிட்டு வரும். அடுத்து 4 வந்து இதே மாதிரி தான், 4, 8, 12 வரும்போது 0. அடுத்து 16 வரும்போது அகெயின் 4 வந்துடும். 20 வரும்போது 8 வரும். ஸோ இதிலே தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி தான் 6ம், 6 வந்து 6, 0, 6, 0 மட்டும்தான் வரும். அடுத்து 8 வந்து 4 மாதிரியே தான் கிடைக்கும், 9 வந்து 3 மாதிரி கிடைக்கும், 10 வந்து 2 மாதிரி கிடைக்கும். அப்போ இந்த 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லாமே நான் எழுதிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து இது எல்லாமே ஒவ்வொன்றுமே வந்து சப் குரூப் ஆஃப் Z12 தான். சரி, இப்போது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இல்லை GBF ஃபைனைட் எபிலியன் குரூப்பு. சரி, அடுத்தது இந்த Z12 வந்து ஒரு ஃபைனைட்டான எபிலியன் குரூப் தான், ஆஃப் ஆர்டர் P power R m. ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதோட ஆர்டர் வந்து நம்ம 12 நம்ம பார்த்துருக்கோம். இந்த 12 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைமாக எழுதுங்க. 2 × 2 × 3 நம்மளால் எழுத முடியும். 2 × 2 = 4, 4 × 3 = 12. அடுத்து இந்த 2 எப்படி எழுதலாம், இந்த 2 × 2 2 power 2 × 3 எழுதலாம் இல்லையா. ஸோ இதுதான் இந்த P power R m. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா, 2ன்றது இங்கே பி, ஆறுன்றது இங்கே 2 × m இங்கே 3. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, ஓகேவா. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, GCD ஆஃப் P, n, m வந்துட்டு 1. ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த 2 ஒரு ப்ரைம் நம்பர், இந்த 3 ஒரு ப்ரைம் நம்பர். இந்த 2 3 காமனாக இருக்கக்கூடிய டிவைசர் வந்து 1 மட்டும்தான். ஏன்னா இது ரெண்டுமே ப்ரைமாக இருந்தால், ஸோ ப்ரைம் காமன் டிவைசர் 1 மட்டும்தான். சரி, இப்போது இதில் இந்த ஆறுன்றது என்ன அப்படின்னா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு 2 இருக்குது. ஸோ 1 மேலே ஒரு நம்பரான 2 வந்து இங்கே இருக்குது. சரி, இப்போ வந்து உங்களுக்கு P power R m என்னன்னு புரிஞ்சிருக்கும். அதே போல் ஏன் வந்து P, m வந்து 1 கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சிருக்கும். ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 மீனிங்கும் புரிஞ்சிருக்கும். சரி, அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் அந்த குரூப்பை நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதுகிறேன், P power R m ஃபார்மெட்டில் எழுதுகிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா, தென் ஜி ஹேஸ் அ சப் குரூப் பி. சரி, இது வந்து நம்ம ஜிக்கு ஏதோ ஒரு சப் குரூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லா சப் குரூப்பையும் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சப் குரூப் பியோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக இந்த P power R இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போது நீங்களே பாருங்கள், இந்த P power R இங்கே 2 power 2. அப்போ 2 power 2 4. அப்போ 4 ஆர்டராக வச்சு ஏதோ ஒரு சப் குரூப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 4 ஆர்டராக வச்சுருக்க சப் குரூப் பார்த்திங்கன்னா இந்த 3. ஏன்னா 1, 2, 3, 4 உள்ள 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ இந்த 3 ஆர்டர், இந்த குரூப்போட ஆர்டர், சப் குரூப்போட ஆர்டர் வந்து 4. அதே மாதிரி 9 சேம் இதே தான் கிடைக்கும். அப்போ இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து நமக்கு 4 கிடைக்கிது. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த எக்ஸாம்பிளோட ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதில் ஒன்றுமே சொல்ல என்னென்னா, ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்போட ஆர்டரை வந்து நம்ம P power R m ஃபார்மெட்டில் எழுதுவோம். அடுத்தது வந்து இந்த P க்கும் m-ஓட GCD வந்து கண்டிப்பாக 1 தான் இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரூப்புக்கு ஏதோ ஒரு சப் குரூப் இருக்குது, அந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து P power R
இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த சைலோஸ் தியரம் ஃபார் எபிலியன் குரூப்பு.